வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது வந்து தமிழர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா தமிழர்கள் வந்து தோன்றின காலம் எது அப்படின்னு தெரியாமல் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையாக தமிழர்கள் எப்போ தோன்றுனாங்க, தமிழர்களுடைய தோன்றின காலம், அதாவது மூத்த குடின்னு எல்லா இறைநேசர்களும் சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அதுக்குண்டான நிறைய ஆதாரங்களை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, சில ஆதாரங்களை வந்து திரட்ட முடியாமல் திணறாங்க. இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆதாரங்களை வந்து சிலப்பதிகாரம், அப்புறம் வந்து மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அது போக தொல்காப்பியம், இது போன்ற பல ஆதார நூல்கள் இப்போ திரட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அது பத்த மாட்டுக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் தோன்றினது வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க தமிழர்கள், அதில் வந்து ஒரு குறுகிய காலம்தான் வந்து அதில் காட்டப்பட்டு வருது. அப்போ உண்மையாக தமிழர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து எழுந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இதை தீர்த்து வைக்கக்கூடிய இது வந்து நம்ம மூதாதையர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதை வந்து அகத்திய மகரிஷி அவங்க வந்து அவங்களுடைய நூல் கோர்வையில், அதாவது வந்து நீங்கள் பாட்டாடிங்க, அந்த 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 விளக்கத்தை நான் சொல்கிறேன், அந்த பாட்டுடைய எண்ணையும் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஆதார குறிப்பாக எல்லாரும் எடுத்துக்கிடலாம். இது வந்து ஆதார குறிப்பு, இதில் எந்த எல்லளவும் மாற்றம் கிடையாது. அதனால் தமிழர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படிங்கிற வரலாறு வந்து யுக கணக்கில் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எத்தனை யுகத்துக்கு முந்தின உள்ளவன் தமிழன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி வராங்க. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதாவது அகத்தியர் வாத சௌமியம், இந்த நூலுடைய பெயர் வந்து அகத்தியர் வாத சௌமியம். ஆதார நூலே நமக்கு வந்து கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆதார நூல், தமிழர் தோன்றின வரலாறு வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூல் அகத்தியர் வாத சௌமியத்தில் வந்து 1200 இந்த நூல் தொகுப்பில் இருக்குது. யுகம் 18 யுகம் வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள், சரியா 18 யுகம் வாழ்ந்திருக்காங்க. ஒரு யுகம்னா எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இப்போ அவங்க கணக்கு சொல்லிட்டு வராங்க. அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாங்க, எத்தனை கோடி மக்களுக்கு அந்த யுகம் வந்து எத்தனை 1000 வருடங்கள் அல்லது 100,000 வருடங்கள் அல்லது 1,000,000 வருடங்கள் ஒரு யுகம் முடியதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நமக்கு கலியுகம் நடக்குது, இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கலியுகத்தினுடைய மொத்த வருடங்கள் எவ்வளவு, இந்த கலியுகம்ங்கிறது வந்து எவ்வளோ வருடம் சேர்ந்தது அப்படிங்கிற கணக்கை வந்து வரிசையாக சொல்லி வராங்க. இதில் வந்து இது கலியுகங்கிறது இப்போ வந்து இப்போ நம்ம இருக்கிறது, இதுக்கு முன்ன கூட்டி வந்து நம்ம எத்தனை யுகம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் 17 யுகம் கடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கு வாழக்கூடியது 18வது யுகத்தில் வந்து நம்ம தமிழ்குடி வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த தமிழ்குடி வந்து முதல்ல எந்த யுகத்தில் தோன்றுனது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கேளடா புலத்தியனை மைந்தானியும் கெனிதமுடன் யுகமதுதான் 18 ஆளடா வரியின் யுகம் 7 கோடி அற்புதனார் யுகமதுதான் 5 கோடி வாழடா தன்மை யுகம் 6 கோடி வாழடா தன்மை யுகம் 6 கோடி மகத்தான ராசி யுகம் 8 கோடி காலடா யுகம் எல்லாம் சொல்லிவாரேன் கனமான வீரராசன் 4 தானே தான் என்ற விண்ணது நின் 8 கோடி தருவான வாயுதனுக்கு 7 கோடி மானென்ற மைனயுகம் 2-3 கோடி மகத்தான மணிகள் யுகம் 2-3 கோடி வானென்ற பனியிரதன் 4 கோடி பதிவான விஸ்வாசன் யுகம் 3 கோடி வானென்ற வாய்வன் யுகம் 1 கோடியாகும் மார்க்கமுடன் திரேதா யுகம் தன்னை பாரே. இப்போ நமக்கு 4 யுகத்தை பற்றி எல்லாரும் தெரியும், அது அடுத்தாக்கள் திரேதா யுகம்ங்கிறது வந்து 4வது யுகம், சரியா பாரடா திரேதா யுகம் அதனை கேளு 17,09,000 பேரடா திரேதா யுகம் அதனை கேளு 20,09,000 தேரடா துவாபார யுகம் தன்னை கேளு தீர்க்கமுடன் 9,09,000 காரடா கலியின் யுகம் வெகு கடினமைந்தா
கண்டுபார் 430,000 ஆகும். ஆமாப்பா, இந்த யுகம் 18 மைந்தா அப்பனே கூடியுரு சதுரயுகம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க இப்போ இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலியுகம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆதார கவியை நான் இப்போ படிச்சிட்டேன், பின்பக்கம் அந்த ஆதார கவியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கலியுகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கலியுகத்தில் வந்து அது கலியுகம் எத்தனை வருடம் கூடியது, ஒரு கலியுகம் கலியுகம் வந்து எத்தனை வருடம் கூடியதுன்னு சொல்லிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 430,000 வருடங்கள் கழிஞ்சுன்னா ஒரு கலியுகம் முடியுது. கல்யப்தம், அதாவது கலியுகம் கல்யப்தம்னு போட்பாங்க. கல்யப்தம் அப்படின்னா 5119. இப்போ கலியுகம் வந்து 430,000 வருஷம். இப்போ மிஞ்சி மிஞ்சி போனோன்னா 5000 வருஷத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பாகம் தான் கலைஞ்சிருக்கு கலியுகத்துக்கு. இப்போ 425,000 வருடங்கள் வந்து இன்னும் கழிய வேண்டியிருக்கு கலியுகத்தில். இந்த கலியுகம் வந்து முடியணும் அப்படின்னா 425,000 வருஷம் வந்து கழியணும், சரியா? அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவபாரயுகம் துவபாரயுகம் வந்து 9,99,000 வருடம் கழிஞ்சிருச்சு, சரியா? அப்பவும் தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க, இப்பவும் நம்ம தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிரேதாயுகம், இது வந்து 2,90,000. இப்போ அப்பவும் தமிழர்கள் வந்து தமிழ் குடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரேதாயுகம், 1,790,000. இந்த காலத்திலையும் வந்து தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் வாயுதன் யுகம், இதில் வந்து 1 கோடி வருஷத்துக்கு முன்னகூட்டி உள்ளது, அது பேர் வாயுகோடி யுகம். வாயுதன் யுகம் என்ன, அடுத்தது விஸ்வாசனார் யுகம். விஸ்வாசனார் யுகம் அது வந்து 3 கோடி, சரியா? பனியிரதன் யுகம் அது 4 கோடி. மணிகள் யுகம் வந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னகூட்டி வளர்ந்தவங்க வந்து மணிகள் யுகத்தில் உள்ளவங்க. மைன யுகம் வந்து 6 கோடி, அதாவது வாயுதன் யுகம். வாயுதன் வந்து 7 கோடி. விண்தன் யுகம் அதாவது அங்கே கொடுத்துருக்கிறது வந்து விண்தன் யுகம் வந்து 16 கோடி. வீரராசன் யுகம் வந்து 20 கோடி. ராசி யுகம் வந்து 16 கோடி. தன்மயுகம்னு ஒன்று இருந்திருக்கு, அது 12 கோடி. அற்புதனார் யுகம் வந்து 10 கோடி. வரியின் யுகம் வந்து 14 கோடி. இந்த 18 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியில் நம்ம நிற்கிறது வந்து கலியுகம். அப்போ தமிழர்கள் வந்து எப்போ தோன்றியிருக்காங்க அப்படிங்கிறத சின்ன ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கணக்கு நீங்களும் நானும் சொன்ன கணக்கு இல்லை, அகத்திய மகரிஷி சொன்ன கணக்கு. அந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய உயரம் என்ன, அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருந்தது, ஒவ்வொரு தானியங்களும் எவ்வளோ எவ்வளோ தண்டிக்கு இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஆதாரத்தையும் நம்ம வந்து விட்டு வைக்கக்கூடாது, எல்லா ஆதாரத்தையும் திரட்டணும், எல்லா தமிழர்களும் ஒன்று சேரணும். அதாவது வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, தமிழர்கள் வந்து உலகை ஆழ்வான்ங்கிறது வந்து உண்மை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இனிமே தான் அந்த காலங்கள் பிறக்கு, ஒரு யுகம் வந்து அடி வாங்கியாச்சு, இப்போ வந்து மீண்டு எழுதக்கூடிய காலம். அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக நின்று அடிக்கலாம் அதில். அப்போ இப்போ அடுத்தாங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தமிழர்கள் எப்போ தோன்றுனாங்க அப்படிங்கிற, இந்த தமிழ் குடி எப்போ தோன்றுனது அப்படிங்கிற மொத்த கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மொத்த யுகம் வந்து 115,51,29,000. இப்போ கலியுகம் முடியாத வருடம் வந்து 424,880 வருடம் வந்து கலியுகங்கள் வந்து முடியாத வருடத்தில் இருக்குது. இப்போ வந்து 2019 வருடம் கணக்குப்படியா தமிழன் தோன்றிய காலம் எவ்வளோ காலங்கள் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 115,47,420 வருடங்கள் ஆகிறது. இந்த கணக்குப்படியாக நம்ம பார்த்தோன்னா தமிழர்கள் வந்து ஆதிக்குடியாக இருக்காங்கிறது வந்து நிர்புலமாகுது. இதன்படியாக நம்ம எல்லா கணக்குகளையும் அமைச்சிக்கிறது சால சிறந்தது நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இதோடைய விளக்கங்களை இன்னும் அடுத்தடுத்து பார்க்க இருக்கீங்க. தமிழர்கள் எப்போ தோன்றுனா அப்படின்னு எவனாவது கேட்டான் அப்படின்னா, 115 கோடி வருஷத்துக்கு முன்னுக்குடி தோன்றுனா அப்படிங்கிறத தைரியமாக சொல்லுங்கள் எல்லோரும். இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை, ஆதாரபூர்வமான கவியை வந்து ஐயா ஒப்படைச்சிருக்காங்க. அகத்தியர் சௌமிய நூலில் இருந்து ஏட்டில் கொடுத்தது தான் பிரதியாக்கியிருக்காங்க.
புரியுதா உங்களுக்கு? ஏடுகளில் அகத்திய மகரிஷி ஏடு தான் இப்போ நூல் பிரதியாக வெளியில் வந்திருக்கு. அந்த பாட்டு வந்து எத்தனாவது பாட்டுங்கிறத சொல்லுங்க. 140வது பாட்டு, 141வது பாட்டு, 142வது பாட்டு, 143, 44, 45, 46, 47 வரைக்கும் அது போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ நமக்கு கணக்கு எடுக்கக்கூடியது 140, 41, 42 இந்த கணக்கை வந்து ஐயா கொடுத்துட்றாங்க. இதுதான் தமிழ் குடி தோன்றின காலம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்மளுடைய ஆய்வு எப்படி இருக்கு, தமிழர்கள் எப்போ தோன்றினாங்கிறது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு கல், அதாவது வந்து ஆதி மனிதர்கள் பயன்படுத்தின கல்லை வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மூலியமாக கண்டெடுத்தாங்க. அதில் வந்து என்ன அந்த கல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 385,000 வருடத்திற்கு முன்னுக்கு வாழ்ந்த ஒரு நாகரிகத்தோடைய அடையாள சின்னம் நம்ம சென்னையில் கிடைச்ச ஒரு ஆதாரம். ஆனால் இப்போ வந்து இன்ன நம்ம தேட வேண்டியது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு. அவ்வளோத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது, அதோடைய முழு விளக்கங்களும் அடுத்தடுத்தாக்கில் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து பயன்பட்டுக்குங்க. எல்லாரும் ஒன்று இணைஞ்சிருங்க. அதை அடுத்தாக்கில் நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.